ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி. ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம ஆனரபிள் ஹைகோர்ட் ஸ்டெர்லைட் இஷ்யூ பற்றி டிசிஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டெர்லைட்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டெர்லைட்டுங்கிறது வேதாந்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு ஃபேக்ட்ரி. இந்த ஃபேக்ட்ரியில் காப்பரை உருக்கி அதால் ஏகப்பட்ட பொருட்களை தயாரிப்பாங்க. இதுதான் ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி. இது வந்து இந்தியன் கம்பெனி இல்லை. ஸோ இந்த ஃபேக்ட்ரியை 1993 மகாராஷ்டிராவில் ரத்னகிரின்னு ஒரு இடத்துல முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் மக்களுக்கு வேலை கிடைக்கும்னு இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரியில் இருந்து வெளிவந்த பொல்யூஷன், பொல்யூட்டட் வாட்டர்னால் அங்கே பாதிப்பு வருதுன்னு அங்கே இருக்க மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. மக்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டதுனால கவர்மெண்ட் அந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஸோ 1993 மகாராஷ்டிராவில் இந்த ஃபேக்ட்ரி மூடப்படுது. இதுக்கப்புறம் 1994 தமிழ்நாட்டில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலான்னு வந்தப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு தூத்துக்குடியில் குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலான்னு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்தால் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அண்ட் அவங்களோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, கல்ஃப் ஆஃப் மன்னரில் இருந்து 25 கிலோமீட்டர்ஸில் தான் அந்த ஃபேக்ட்ரி கட்டணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியும் ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியை 14 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் கட்டுறாங்க. 1998 இந்த ஃபேக்ட்ரி ரூல்ஸ் மீறி கட்டப்பட்டிருக்குன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டப்போ டெம்பரரியாக க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. ஆனால் உடனே ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போட்டு வின் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2013 அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளிவந்த சல்ஃபர் டை ஆக்சைடினால் நிறையா பேர் பாதிக்கப்பட்டாங்க. கண்ணெரிச்சல், இருமல், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறையா டிசீஸ் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலமும் பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்து தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டெம்பரரியாக அந்த ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணாங்க. அப்புறம் கோர்ட்டில் கேஸும் நடந்துச்சு. பட் அப்போது இதுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியில் இருந்து தான் அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வந்துச்சுன்னு எந்த எவிடன்ஸும் இல்லை. அப்புறம் இந்த மாதிரியே நிறையா ஃபேக்ட்ரிஸும் இருக்குது, எது வேணாலும் இருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால கோர்ட்டும் அதை ஏற்றுக்கிட்டு ஓப்பன் பண்ண ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கப்ப எப்போ இது வந்து பெருசாச்சுன்னா, 2018 ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோன்னு ஒரு தகவல் வந்து வந்தோன்னு தான். ஏற்கனவே இருக்கிற ஃபேக்ட்ரியிலேயே நிறையா பிரச்சனை, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்ப மோசமாகும்னு தூத்துக்குடி மக்கள் பெரிதளவில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த ஃபேக்ட்ரினால் நிறையா பேருக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதால் இறந்தும் போனாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்னாலேயும் நிறையா பேர் இறந்தாங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் போட்டப்போ ஜட்ஜ் தருண் அகர்வால் தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியை ஆய்வு செய்ய நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து ஆர்டர் போடுறாங்க. ஆய்வு முடிஞ்சோடனே அந்த ஃபேக்ட்ரியில் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னதுனால அந்த ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து இதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது, அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஹைகோர்ட்டில் திரும்ப பெட்டிஷன் போட்டு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டப்போ இதை விசாரிக்க சிவஞானம், பவானி சுப்பராயன் இவங்க ரெண்டு பேரும் இருக்க ஸ்பெஷல் பெஞ்சை வந்து அலாட் பண்ணாங்க. June 27, 2019 அப்போது விசாரணை தொடங்குது. இந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் 18th August 2020 அப்போது நம்ம ஆனரபிள் ஹைகோர்ட் இதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரியை திறக்க அனுமதி இல்லை, ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரிக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்க உத்தரவிட முடியாது, ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரிக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுக்க உத்தரவிட முடியாது. இதுதான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்க சில விஷயங்கள். இந்த ஜட்ஜ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.